இப்போ எளிய முறையில் பெருக்கல்லாம் அடுத்த முறையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒன்றுகள், பத்துக்கள், நூறுகள் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அப்படிதானே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 45 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இது நம்ம என்ன சொல்வோம், இந்த இலக்கத்தில் வந்து நம்ம இதை வந்து என்ன இதோட இடம்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஒன்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிதானே. இப்போது நம்ம இந்த ஒன்றுகள் இடத்துல வந்து அஞ்சுன்னு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த முறையை நம்ம வந்து பின்பற்றலாம். எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட வந்து 25 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வாய்ப்பாடு தெரிஞ்சவங்க என்ன சொல்லிடுவாங்க, எளிமையாக சொல்லிடுவாங்க 625 அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிதானே. இப்போது 35 இதோடைய ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், உட்காந்து 35 × 35 இதையும் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மெத்தடில் நம்ம செஞ்ச மாதிரி செய்யலாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த எளிய முறையில் பெருக்கல்ல நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஒரே ஸ்டெப்பில் அந்த ஆன்சரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேலே ஒரே நம்பர் இருக்கணும், கீழே ஒரே நம்பர் இருக்கணும், நம்மளுடைய ஒன்றுகள் அப்படிங்கிற இடத்துல வந்து 5 அப்படிங்கிற எண் வந்து இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து செட் ஆகும். இப்போது இதில் என்ன இருக்குது, 25 இதை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரப்போகுது, 5 × 25 ஸோ இந்த 25 அப்படியே போட்டுடணும், கீழே அப்படியே போட்டுடணும். இப்போ அடுத்து இந்த 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, கீழேயும் 3 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 அடுத்த நம்பர் என்னது, 4. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 12. ஸோ இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 45 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 45 இதில் இதை டைரெக்டாக நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரப்போகுது, 25. 4 அடுத்த நம்பர் என்னது, 5. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன, 20. அப்போ 4 × 20 அப்போ 2025. அப்போ ஈஸியாக எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க, 2025 தான் இதோட ஆன்சர். இப்போது அதே மாதிரி தொண்ணூற்றி 95 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டாலும் இதே முறையை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா 95. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும், 5 × 25. 9 அடுத்த நம்பர் என்னது எல்லாருக்கும் தெரியும், 10. அப்போ 9 × 10 எத்தனை, 90. அப்போ 90, அப்போ 9025 அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதை நம்ம வந்து நம்ம டக்குன்னு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மனக்கணக்கு போட்டு யாராவது அவங்கக்கிட்ட வந்து திடீர்னு வந்து 95 ஸ்கொயர் எத்தனை அப்படின்னா 9025 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த மெத்தடை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன கணக்கை வந்து நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி 3 டிஜிட் வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து 105 அப்படிங்கிற ஒரு நம்பரை, 105 ஸ்கொயர் அப்படிங்கிற நம்பரை ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 105 105. ஸோ இதை எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் என்னது, 25. ஸோ அந்த 25 போட்டாச்சு. இப்போ இந்த 10 அப்படிங்கிறத நம்ம ஒன்றாவே எடுத்துக்கணும், ஐயோ நம்ம ஒன்று தானே எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த 10 அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடணும், சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ 10 அப்படி அடுத்த நம்பர் என்னது, 11. அப்போ நமக்கே தெரியும் 10 ஐயும் 11 ஐயும் பெருக்கினாலே 110 தான் நம்மளோட ஆன்சராக வரும். அப்போ 110. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 11025 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ நம்ம எப்படி இந்த வந்து சம கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி செஞ்சிடலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.